శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాక్కృతి పర్యంతాయ తిరాది సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధ దీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవగ్రీవమహం ప్రపద్యే. యస్మిన్ననన్యసామాన్య వేదాంతాచార్యత గురౌ యథా పురుషతా విష్ణౌ తస్మిన్యత్త భరోస్మ్యహం. சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சௌரியத்துல மூணாவது அங்கத்துல மகாமோகனுடைய தூதன், மகாமோகனுடைய ஒரு செய்தியை விவேகனிடத்திலே சொல்லும் பிரகரணத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த தூதன் விவேகனிடத்திலே சொல்லுகிறான், மகாமோகன் விவேகனுக்கு விடுத்திருக்கும் செய்தியில் பரோபாஸ்தி ஸ்ரத்தாவதிக மதிவிரத்தம் வெதிகத்தே தைஸ்வரிய பிராப்தியை பவதி பகுமன்யே மகி ததா. இந்த மூன்றாவது அங்கம் என்பது உபாயத்தை குறிப்பது. உபாசனத்தில் ஈடுபடுகின்ற விவேகன் விஷயமாக சொல்லும்போது அந்த உபாசனம் செய்யும் பொழுது மகாமோகன் கட்டளையிடுகிறான், எம்பெருமானை உபாசனம் என்பது ஏதாவது ஒரு பொருளை கொண்டுதான் உபாசனம் செய்ய முடியும். நிராலம்பம், ஒரு பிடிப்பு, நிராலம்பமான உபாசனம் என்பது நடக்காத ஒரு விஷயம். அது என்ன பிடிப்புன்னா பெருமானை தான் தியானம் பண்ணணும், அப்படி உபாசனம் பண்றோம். இவர் என்ன சொல்ற, தேவதாந்திரத்தை உபாசனம் பண்ணணும்னு. அப்படி இல்லை, தேவதாந்திரத்தை உபாசனம் பண்ணலைன்னாக்க பெருமாளை தான் உபாசனம் பண்ணுவேன்னு சொன்னேனாக்க உபாசனம் பண்ணிக்கோ, பெருமாளை உபாசனம் பண்ணிக்கோ. ஆனா அபவர்க்கம்ன்ற, அபவர்க்கம்னு சொல்லக்கூடிய மோட்சம்ன்ற பலன் இருக்க அந்த பலத்துக்காக பெருமாளை நீ உபாசனம் பண்ணக்கூடாது. நீ உபாசனம் பண்றதெல்லாம் அபவர்க்கம் தவிர மோட்சம் தவிர நீதி தர்மார்த்த காம மோட்சம், தர்மார்த்த காமம்னு சொல்லக்கூடிய இந்த மூணுக்கு நீ பண்ணிக்கோ. சொர்க்கம் வேணும்னா பண்ணிக்கோ, இங்கேயே ஐஸ்வர்யம் வேணும்னா பண்ணிக்கோ, இன்னும் வேணும்னா கைவல்யம் வேணும்னா கூட அதுக்காக வேணாலும் மோட்சம் பண்ணிக்கோ, உபாசனம் பண்ணிக்கோ. ஆனா மோட்சத்துக்காக உபாசனம் பண்ணக்கூடாது. இதுதான் மகாமோக ராஜா உனக்கு இட்ட கட்டளை, அதுதான் இந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதாக தூதுவன் சொன்னான். அதுக்கப்புறமா கேட்கிறான் ததஸ்தத்தான்னு, அப்புறம் என்ன வேற என்ன, என்ன வேற என்ன எழுதிருக்க, என்ன சொல்ல சமாச்சாரம் அப்படின்னுட்டு. இப்படி மகாமோக ராஜாவுனுடைய கட்டளையை மீறுவதாக இருந்தால் அதிக்ராந்தாவஸ்மத் ப்ருகுடி நடனாரம்ப சமய பிரதீப்த க்ரோதாதி பிரதிபட நிருத்தோன பவசி. அதிக்ராந்தாவஸ்மத் ப்ருகுடி நடனாரம்ப சமய பிரதீப்த க்ரோதாதி பிரதிபட நிருத்தஹ ந பவசி ந பவசி. நான் சொல்றத கணக்கு மீறின யா நான். இந்த மகாமோகனுடைய புருவ நெறிப்பு இருக்க, இந்த நெறிப்புனாலே அந்த புருவம் அசைய செய்ய அனல் வீசுமா கோபம், கோபம் உடனே கோபம் வந்துருவா. கோபம் பெரிய இவாளுக்கெல்லாம் பெரிய ஒரு சேனாதிபதி, மகாமோகனுக்கு சேனாதிபதி. அந்த கோபம் வந்ததுன்னாக்க, கோபம் வந்தாருனாக்க
உன்னுடைய சமாதி நிற்காது, உன்னுடைய தியானம்ன்றது இருக்கு அது நிற்காது. அவனை விட்டு உன்னுடைய தியானத்தை தியானமானது அழிக்கப்படும். இதுதான் இந்த ஸ்லோகத்துல உத்தரார்த்தத்துல சொல்ற விஷயம். ஆனா இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கிற விஷயத்தையும் இது சொல்லிருக்கிற விதத்தையும் பார்க்கணும். அதிக்ராந்தா அஸ்மத்து, இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அஸ்மத்து அதிக்ராந்தவ், நான் சொல்ற கட்டளைய மீறினாக்கான்னு அர்த்தம். அஸ்மத் அதிக்ராந்தம்னாக்க புருக்குட்டி நகட்டா நடனாரம்ப சமய பிரதீப்த குரோதாதி, அந்த புருவ நெறிப்பு அது வெறும் ஒரு அசைவு இருந்தாலே போருமா, அந்த அசைவு அப்படியே கோபம் அப்படியே இதுவாயிடும். இந்த மனுஷனுடைய கோபம்ன்றது இருக்க, மனுஷனுக்கு கோபம்ன்றது சாதாரணமா நம்ம பார்த்தோம்னாக்க அந்த அந்த கோபத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு அங்கம் அது புருவம். அந்த புருவத்தினுடைய அசைவுனால கோபம் தெரிகிறதுன்றது சரியா பெருத்து. இது வரைக்கும் சரியா, இதுக்கப்புறம் சொல்லியிருக்கிற விஷயத்தை பார்க்கணும். இதுக்கப்புறம் சொல்லச்சு பிரதிபட நிருத்தோ நபவசி அப்படின்னு சொல்லி சொல்ற. பிரதிபட்ட நிருத்தோ நபவசி அப்படின்னாக்கா பிரதிபட்டம்னாக்கா எதிர்த்து, அதாவது இந்த குருதோசன்யா குருநப்பின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஒருத்தன் கணக்கு கோபத்தோடு கணக்கு இருந்தான்னாக்கா அவ அந்த கோப சமயத்துல ஒரு விவேகம்ன்றது சொல்லி கூட இருக்காது. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றோம் என்னன்றது எதுவுமே இருக்காது. அப்படி கோபத்தோடு இருந்தான்னா இவனுடைய சொந்த ஆச்சாரியனே வந்தா கூட அவனை கூட ஹன்யாத் அவனே கூட கொண்டுடுவானா, ஹிர்தோ ஹன்யாத் குருன்னு அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த மாதிரி அதுக்கப்புறமா அந்த மாதிரி இருக்குச்சு. அப்புறம் எங்கேருந்து விவேகம் வரப்போறது? விவேகம் இல்லாத போயிட்டுனாக்க எங்கேருந்து சமாதி நிலைக்க போறது? ஆகையில கோபம் வந்துனாக்கா எல்லாம் போயிடும். ஆகையில கோபத்தை நான் அனுப்பிச்சிருவேன். இதுதான் மகாமோகனுடைய ஒரு வார்த்தை. பிரதிபட நிருத்தா நபவசி அப்படின்னா பிரதிபடஹா, பிரதிபட காரியம் என்ன? பிரதிபட காரியா நிரோதா தே நபவதி அப்படின்னு அர்த்தம். அதாவது குரோதத்துக்கு பிரதிபட்டம் எதிர்த்தட்டாக இருக்கக்கூடிய ஒரு செயல், அது அந்த செயல் இருக்க தே நபவதி அது உனக்கு வராது. அப்போ இது குரோதத்தை அடக்கினாதான் சமாதின்றது வரும், தியானம்ன்றது வரும், அது உனக்கு வராதுன்ற மாதிரி அர்த்தம். இது மேலிருந்து மாதிரியான அர்த்தம். ஆனா இதுக்கு வியங்கியமான அர்த்தம் என்ன என்ன கேட்டபோனா, குரோதாதீனாம் ஹே பிரதிபட பூத, குரோதத்துக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருக்கின்றவனே துவம் நிருத்தா நபவசி, நீ நிருத்தா. இங்க ரெண்டு நெகட்டிவ் இருக்கு இந்த இடத்துல. தடை செய்யப்பட்டவனாக ஆக மாட்டாய் அப்படின்னா குரோதத்தையும் வெல்வாயின்னு அர்த்தம். அதாவது அந்த காராகிரகாதிகள்லாம் நிருத்தம்ன்றது இருக்க அது உனக்கு வராதுன்றது அர்த்தம். அது எழுதச்சேயே அவன் அந்த வார்த்தை இருக்க அந்த விவேகனுக்கு அனுகூலமான வார்த்தையா வந்துடுத்து. ஆகையால தான் விவேகம் சொல்றான், பிரியே ஸ்வதர்ம நிரதான் அஸ்மான் அஸ்மான் பிரதி சோயம் ஆசீர்வாதா, சோயம் ஆசீர்வாதா ஐ மோகதூத கிமஸ்தி சேஷம் வாசிக்கசிய. ஸ்வதர்ம நிரதான், நம்மளாம் நம்மளுடைய தர்மத்தை அனுஷ்டிச்சுருக்கோம், நம்மளுடைய தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்கவாளுக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதமா? அதுவும் யாருன்றது வருது? மகாமோகனத்துலேருந்து வர ஆசீர்வாதம் சரதா கிடக்கட்டும். சரி, இன்னும் என்ன வேற என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னு கேட்குறாங்க.
ஸ்ரீமஸ்தி சேஷம் வாச்சிக்கத்திய தூதுவனை பார்த்து விவேகன் கேட்கணும். இன்னும் அந்த வாச்சிக்கம்னு சொல்றது அங்க அதுல எழுதியிருக்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்ல வாச்சிக்கம் நம்மளால தெரியப்படுத்ததாகத்துக்காக தானே அதை சொல்லியிருக்கு. ஆகையால அந்த ஓலையில எழுதியிருக்கிற விஷயம் இன்னும் என்ன என்று கேட்கிற அர்த்தி கிஞ்சிது இன்னும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா, ஆத்மீய பலாத்தியக்ஷ காமக்ரோத வைபவ விஷயம். இப்ப கோபம் வந்துடும், கோபத்தால அழிச்சிருவேன்னு சொல்லி சொல்றான். அந்த கோபத்துக்கு என்ன வைபவம் இருக்கு, என்ன பராக்கிரமம் இருக்கு, கோபத்தினுடைய செயல்கள் என்ன, கோபத்தால எப்படி அழிக்க முடியும், இது ஒரு விஷயம். கோபம் மாத்திரம் இல்ல, காமம் இருந்துருக்கு, காமத்தாலையும் என்ன அழிக்க முடியும். இது காமமும் குரோதமும் வந்துடுத்துனாக்க தபஸ் போயிடு போறது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. விஸ்வாமித்ரர் தபஸ் பண்ணேர், நாலு திக்குலையும் போய் தபஸ் பண்ணேர், நாலு திக்குல தபஸ் பண்ணச்சே கடைசியில் நாலாவது திக்குல தான் அவருடைய தபஸ் சித்தின்றது ஏற்பட்டது. ஒரு திக்குல போச்சே காமம், காமத்தினால ஒரு திக்குல வந்து ஒரு விஷயம் பண்ணார், ஆகையால அவருடைய தபஸ் அழிஞ்சு போச்சு. இன்னொரு திக்கு போனா கோபம், வசிஷ்டர் இருந்த கோச்சண்டே, அந்த கோச்சண்டத்தினால இந்த திருசங்குக்கு வந்து சொர்க்கம் கொடுக்குறேன்ற அளவுக்கு இந்த மாதிரி போய் இன்னொரு திக்கு கோபத்தினுடைய இது வந்து இன்னொரு திக்குல போயும் முடிஞ்சு போச்சு, அந்த தபஸ் வீணா போச்சு. இப்படி எல்லாம் தபஸ் வீணடிக்கிறதுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கிறது காமம் குரோதம் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்ப சொல்ற இந்த காமத்தினுடையவும் கோபத்தினுடையவும் பெருமைய என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னாக்க, இது காமம் வரும் குரோதம் வரும் இவைகள்னால உன்னுடைய சமாதி அழிக்கும்னாக்க, இவளுடைய பராக்கிரமத்தை தெரிஞ்சுட்டா தானே சமாதி அழியுமா அழியாதான்றது ராஜாவுக்கு தெரியும். விவேகனுக்கு இவளுடைய பராக்கிரமத்தை பத்தி நான் சொல்றேன் நானே, இது உடனே அழிஞ்சு போயிடும் அப்படின்னா. அஸ்து கோதோஷா சிறுநமஸ்தாவத்து விவேகன் சொன்னான், இந்த காமனுடைய பிரபாவத்தையும் குரோதனுடைய பிரபாவத்தையும் சொல்ற விஷயமாக இன்னும் ரெண்டு சமாச்சாரம் இதுல ஓலையில இருக்குன்னா, சரி இருக்கட்டும், இப்ப இந்த மகாமோகனுடைய கட்டளையே நான் கேட்டு இருக்கச்சே, காமனுடைய வைபவத்தையும் குரோதனுடைய வைபவத்தையும் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு, போன போட்டோ நான் கேட்கறேன், நீ என்னன்றத சொல்லு படி பார்ப்போம்னு சொல்லி விவேக மகாராஜா அந்த தூதுவனுக்கு கட்டளை இடுற. தூதுவன் சொல்றான், விஸ்வாதிகோ விலயமேஷ்யதி கஸ்ய பூம்நாம் வீர பிரசித்த மகிமான் விபுதேஷு காமஹாம் க்ரோதோதிதம் யதனுபாவவசேன சம்போஹம் ஸ்ருங்கார சீதளமபூன்னயனம் த்ருதீயம். சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளுடைய அழக ரசிக்கணும், அது என்ன மாதிரி ஒரு அர்த்த புஷ்டியோட இருக்குன்றத பார்க்கணும். ரொம்ப கம்பீரமான ஒரு விஷயம் மகாமோகன் கேக்குறான். லோகத்துல விஸ்வாதிக எல்லாரையும் காட்டிலும் மேம்பட்ட வீரனாக இருந்துட்டு இருக்கிறவன் காமன் தான். எல்லாரை காட்டிலும் மேம்பட்ட வீரனாக இருந்துட்டு இருக்கிறவன் காமன்னாக்க, அதாவது ஒத்தனை காட்டில இன்னொத்த மேம்பட்டவன் சொல்றதுக்கு காரணம் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவனாக இவன் ஆயிட்டான்னாக்க அவன் மேம்பட்டவனா ஆயிடுவான். இந்த காமனுடைய ஆளுகைக்கு உட்படாதவா லோகத்துல யாருமே கிடையாது, ஆகையால அவன் விஸ்வாதிகன், லோகத்துல இருக்கிறவா எல்லார காட்டிலும் மேம்பட்டவனாக இருக்கான். கஸ்ய பூம்னா விலயமேஷ்யதி, ஒரு க்வெஸ்சன், இந்த காமன் கூட யாரோ ஒருத்தனுடைய பிரசித்தமான ஒரு ஒருத்தன் இருந்து அவனுடைய பராக்கிரமத்தினால காமனும் ஒருத்தனால லயத்தை அடையறான்னு சொல்லணுமானாக்க அப்படி யார் இருக்கா லோகத்துல? வீரகா பிரசித்த மகிமா
விபுதேஷு காமஹா, லோகத்துல இருக்கிறவாள் நடுவுல யாரால காமன் லயத்தை அடையிறான், காமன் அழிஞ்சு போறான், காமனையும் அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கு இருக்கு என்று ஒரு கேள்வி கேட்கணும். இதுக்கு பதில் ரொம்ப யோசனை பண்ணி சொல்றான். ஏன் சிவபெருமான் இருக்கார், என்ன சிவபெருமான் என்ன பண்ணிட்டார், அவர் என்ன காமனை எங்க அழிச்சார் அப்படின்னா, நம்ம அவர் நெற்றி கண்ணை திறந்தார், மன்மதனையே அழிச்சிட்டார். மன்மதன் அப்படியே எரிந்து சாம்பலா போயிட்டான, ஆகையால காமனையும் ஜெயிச்சவர் சிவபெருமான் என்று ஒருவர் பதில் கூறினாரே ஆனால், அந்த பதிலுக்கு சொல்ற அதுக்கு விஸ்வாதிகோ விலயமேஷ்யதி கஸ்ய பூம்னா வீரஹ பிரசித்த மகிமா விபுதேஷு காமஹ க்ரோதோதிதம் யதனுபாவவசேன சம்போஹோம் ஸ்ருங்கார சீதளமபூத் நயனம் த்ருதீயம். அப்பா நீ சொன்னதை அப்படியே ஏத்துக்கிறான். நான் சிவபெருமான் பெரிய பராக்கிரமசாலி, காமனையே தன்னுடைய மூணாவது கண்ணால அழித்தார் அப்படின்றது வாஸ்தவம். அந்த மூணாவது கண்ணு காமனை அழித்த பிறகு அது எப்படி ஆச்சுன்றது நீ யோசனை பண்ணி பார்த்தியான்னு கேட்கிறேன். ஏன் என்ன இருக்கு அதுல ஒண்ணு, பார்வதி தேவிக்கு இதே மூணாவது கண்ணு, சிவபெருமானுடைய மூணாவது கண்ணு ரொம்ப சீதளமாக குளிர்ச்சியாக இருந்திருக்குன்னு சொல்லி சொன்ன. அங்க காமனுடைய ஒரு செயல், பார்வதி தேவியும் சிவபெருமானும் எத்தனையோ கால காலங்களுக்கெல்லாம் இவெல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு ரத்திய அனுபவிச்சார்கள்ன்றது சாஸ்திரம் சொல்றது. அப்போ சிவபெருமானுடைய மூணாவது கண்ணு காமனை அழிச்சதுன்னாக்க காமன் எங்க போனா, அதே மூணாவது கண்ணிலேயே தான் உட்காந்துட்டு இருக்கான். அந்த மூணாவது கண்ணில் உட்காந்துட்டு தான் பார்வதியோட அனுபவிக்கிறதுக்கு, அந்த பார்வதியோட லோகத்தில் இருக்கிற பல சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கான். அப்போ அவர் மாத்திரம் எங்க காமனை போக்கடிச்சார், அவர் ஒன்றும் காமனை ஜெயிக்கவே இல்லை. அவர் அந்த காமன் சரீரமே இல்லாமல் எதையோ அந்த மூணாவது கண்ணிலேயே உட்காந்துட்டு இவனை ஜெயிக்கும்படியாக பண்ணிட்டு சிவபெருமானையும் ஜெயிச்சுட்டான். அங்க உண்மையான ஜெயம் யாருக்கு வந்ததுன்னாக்க காமனுக்கு தானே தவிர சிவபெருமானுக்கு இல்லை. இதை நீ தெரிஞ்சுக்கோ, எங்க காமனுடைய பிரபாவம் அப்பேற்பட்டது என்பதா. விஸ்வாதிகோ விலயமேஷ்யதி கஸ்ய பூம்னா வீரஹ பிரசித்த மகிமா விபுதேஷு காமஹ க்ரோதோதிதம் யதனுபாவவசேன சம்போஹோம் ஸ்ருங்கார சீதளமபூத் நயனம் த்ருதீயம் காமோசௌ சமவர்த்ததாக்ர இதிஹி ப்ருதே சமீசீ ஸ்ருதிஹி காமாதேவ ஜகஜ்ஜனி ஸ்திதிலயைஹி ஆத்ய புமான் க்ரீடதி நிஷ்காமோபி சகாம ஏவ லபதே நிஸ்ரேயசம் துர்லபம் காம கஸ்ய வசே க ஏஷ புவனே புவனே காமஸ்ய நஸ்யாத்வசே. என்ன அழகான ஸ்லோகம் பார்க்கணும். காமன்று சொன்னாக்க அதெல்லாம் சுலபமா அழிக்க முடியாத ஒரு விஷயம். நீ வேதத்தை பிரமாணமா ஒத்துக்கிறவ, அதுவும் சமீச்சீனமான வேதம், வேத பாகத்திலையும் கூட வேதாந்த பாகம் இருந்துட்டு இருக்க, அது சமீச்சீனமான பாகம். அந்த நல்ல பாகத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ ஆராய்ச்சி பார்த்தியா நீ என்று கேட்கிற. காமோசௌ சமவர்த்ததாக்ரைதி ப்ருதே சமீசீ ஸ்ருதி காமஸ்ததக்ரே சமவர்த்ததாதி. இதுதான் சொல்லிருக்கு, வேதம் சொல்லிருக்கு. இந்த மகா பிரளய காலத்துல கூட, எல்லாம் அழிஞ்சு போன காலத்துல கூட
ஒன்னே ஒண்ணுதான் இருந்துட்டு இருக்கு. அது வேதம் சொல்றது காமஸ்ததக்ரே சமவர்த்ததாதி அப்படின்னுட்டு. அக்ரே சமவர்த்தத ஏகமேவா அத்விதீயம் அத்விதீயம் ஆசீத் ததை கதபகுஸ்யாம் பிரஜாயேதி அப்படின்னு. இப்போ ஆத்மாவா இதமே கபேவா அக்ர ஆசீத் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒவ்வொன்னா சொல்லிருக்கு. அப்போ அந்த ஆத்மசப்தத்தினால வந்து தச்சப்தத்தினால இதெல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற பிரம்மம் ஒண்ணுதான். மகாப்பிரளய காலத்திலையும் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறமா அவர் சங்கல்பத்தினால சிருஷ்டியெல்லாம் நடந்ததுன்னு எல்லாம் நாம சொன்னோம் இல்லையோ, வேதத்துல சொல்லிருக்குன்னு நம்ம சொல்றோமோ இல்லையோ, அதையே எடுத்துக்கிறார். நீ சொல்ற வேதத்துலதான் சொல்லிருக்கு காமஸ்ததக்ரே தமவர்த்ததாசீத் சமவர்த்ததாசீத்னு சொல்லிருக்கு. அக்ரே சமவர்த்ததா ஏற்கனவே காமந்தான் இருந்தது என்பதை சொன்னார். அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆதி புருஷன் ஆட்டம் பெருமாள் ஆட்டம் காமன், காமன் எங்கேயும் போவே இல்லைன்னு. அது அப்படியே அந்த ஸ்ருதி வாக்கியத்தை அப்படியே இந்த ஸ்லோகத்துல கொண்டு வந்து அசௌ காமஹா சமவர்த்ததாக்ரே இது ப்ரூதே சமீதி ஸ்ருதி காமஹா ததக்ரே சமவர்த்தத. அதே பதம் அப்படியே சமவர்த்ததாக்ரே அக்ரபதம் வந்துடுது. ஆசீத் இது ப்ரூதே சமீதி ஸ்ருதி சமீதி ஸ்ருதி சொல்லப்படுகிறது சொல்லுகிறது காமாதேவ ஜகஜனிஸ்திதிலயை ஆத்ய புமான் கிரீடதி. இல்ல அந்த காமஹான்னு சொல்ற வார்த்தை இருந்துட்டு இருக்க இந்த காமனை சொல்லல. நமக்கெல்லாம் சந்தோஷத்தை பெண்கள் விஷயத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காமனை சொல்லல. காமன்றது பெருமாளை சொல்றதுன்னு சொல்லி சொன்னாக்க அப்படியே வச்சுக்கோ, உன் வழியிலேயே கூட வச்சுக்கோ. ஆனா அந்த பெருமாளும் கூட காமாதேவ ஜகஜ்ஜனிஸ்திதி சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி சதபோ தப்யத சதபஸ்தத்வா சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏஜேதி சஹா அந்த பரமாத்மா அகாமயத அவன்தான் எண்ணினான் அப்படின்னு அர்த்தம் நாம சொல்ல போறோம். அந்த காமம் அந்த பரமாத்மாவனிடத்துல இருக்கிற ஒரு காமம் இருக்க அந்த காமந்தான் ஜெகத் சிருஷ்டி பிரளயத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல காமம்ன்றது எண்ணம் சங்கல்பம்னு அர்த்தம். இதுவும் எண்ணம் தானே காமம்ன்றது. ஆகையால காமந்தான் காரணமாயிடுச்சு, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. சிருஷ்டி ஸ்திதி காமாதேவ ஜெகஜன ஸ்திதிலயி இப்படி லோகத்துல இருக்கக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துட்டு இருக்கிறது காமம். இதனாலதான் பெருமாள் இந்த காமனாலதான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் பண்ணிட்டு புமான் கிரீடத்தி பெருமாள் விளையாடுகிறது. லோகவத்து லீலா கைவல்யம் இது வேதாந்தத்துல சொல்ற விஷயம். பெருமாள் சிருஷ்டி பண்ற, பிரம்மா சிருஷ்டி பண்ற. பிரம்மா சிருஷ்டி பண்றதுன்றது பிரம்மாவுக்கு ஒரு வியாபாரம், ஒரு தொழில், அவரிடத்துல இடப்பட்ட ஒரு கட்டளை, அது பிரகாரத்துக்கு அவர் சிருஷ்டி பண்றாரு. பெருமாள் இந்த சிருஷ்டி பண்றாரு இதுக்கு எதனா காரணமா? இவருக்கு அந்த மாதிரி எதனா ஒரு நியமனம் பண்ண சிருஷ்டி பண்ணணும்ன்றது ஒரு வேலையா என்றெல்லாம் கேட்டமானாக்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பெருமாள் சிருஷ்டி பண்றது ஒரு விளையாட்டு, அவருக்கு ஒரு விளையாட்டு, அந்த மாதிரி சிருஷ்டி பண்றேன்னார். காமாதேவ ஜெகஜனி ஸ்திதிலயை ஆத்ய புமான் கிரீடதி. சரி, இன்னொரு விஷயம், இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. நிஷ்காமோபி சகாம ஏவ லபதே நிஸ்ரேயசம் துர்லபம். நிஸ்ரேயசம் துர்லபம், துர்லபம் நிஸ்ரேயசம், சாமான்யமாக அடைய முடியாததாக இருந்திருக்கிற மோட்சத்தை அடைகிறான். யார் அடைகிறான்? நிஷ்காமாதேவன். காமம் இல்லாததுனாலதான் நிஷ்காமம்னு சொல்றது. இது வஸ்துத அதாவது காமம் இல்லாததுனாலன்னா இந்த இடத்துல காம சப்தத்துல உலகத்துல இருக்கிற வஸ்துக்கள் விஷயத்துல காமம் இல்லாததுனால மோட்சத்தை அடைகிறான்னு சொல்லி சொல்றோம். ஐயோ உனக்கு தெரியலையா, அவன் காமத்தினாலதான் அவன் மோட்சத்தை அடையிறான்.
இது வேணான்றான், இன்னொன்னு வேணும்னு சொல்றான், அங்க காமம் இருக்கோ இல்லையோ, ஆசை இருக்கோ இல்லையோ, அதுதான். இன்னொன்னு என்னது அப்படின்னா, வஸ்துதான் சகாமம், யஹா அகாமஹா நிஷ்காமஹா ஆத்த காமஹா ஆத்ம காமஹா அப்படின்றது ஸ்ருதி. யஹா அகாமஹா நிஷ்காமஹா, அகாமஹா காமம் இல்லாதவன், நிஷ்காமஹா காம அகாமஹா காமத்துக்கு எதிர்த்தட்டானவன், நிஷ்காமஹா காமம் இல்லாதவன் என்று சொல்றைய அவன் யாரு அப்படின்னா, அவன்தான் ஆத்த காமஹா ஆத்ம காமஹா, அவன்தான் ஆத்மாவை விரும்புறன், அடையப்பட்ட சமஸ்த காமங்களையும் உடையவன் அர்த்தம். அப்ப எல்லா காமங்களையும் உடையவன், எல்லா வெறுப்பும் அவன் என்னென்ன விரும்புறதோ விரும்புறதெல்லாம் கிடைச்சிடுத்துனாக்க அவன் ஆத்த காமன், அவன்தான் சகாமன், பரமாத்மாவை அடையணும்னு விரும்புறான், அதில் விஷயத்துல ஒரு காமம் இருந்துருக்கு. அப்ப அவனும் காமமாக காமம் இருந்துதானே அவனும் மோட்சத்தை அடையிறான். அப்ப காமம் இல்லாத எங்கேயும் எதுவுமே நடக்கலையே அப்படின்னா, நிஷ்காமோபி சகாமே வல்லபதே நிஸ்ரேயசம் துர்லபம் காமஹா கஸ்ய வசே கஏஷ புவனே காமஸ்ய நஸ்யஹ த்வசே. காமனை அடக்கினவன் இந்த லோகத்துல யார் இருந்துட்டு இருக்கா? காமனிடத்துல அடங்காதவா இந்த லோகத்துல யார் இருக்கா? யாருமே கிடையாது. எல்லாரும் காமன் வசப்பட்டவாள் தான், இது தெரிஞ்சுக்கோ அப்படின்னா, இந்த ஸ்லோகத்துல ஒரு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்ற அழகு இருக்க, இது ரொம்ப ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம். காமன்தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லச்சு, நீ சொல்ற விவேகம் சொல்ற வழியிலேயே போய் சொல்ற, பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் காரணம், ரோக சிருஷ்டி பரமாத்மா ஒத்துதான், ஒண்ணுதான், இந்த மகாப்பிரளய காலத்திலையும் அழியாத இருந்திருக்கு என்று சொல்றோம் நாம். ஆகையால காமஸ்ததக்ரே சமவர்த்ததா சீதுன்றதுக்கு அந்த ஸ்ருதியை எடுத்து முதல்ல சொல்லிட்டு நாம அடுத்தது சொல்றோம், பெருமாளுடைய சங்கல்பத்தினாலதான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் ஏற்படுறதுன்னு சொல்றோம். அப்ப அங்கேயும் சொல்றது சோ காமயத பகுஸ்யாம் பிரஜாயேத்தின்னு சொல்லச்சே, அவனுடைய சங்கல்பம்னு சொல்றோம், பெருமாளுடைய சங்கல்பம்ன்றோம், இது கிடையாது. அந்த காமத்தினுடைய சங்கல்பத்தினால காமத்தினாலதான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள்லாம் ஏற்படுறதுன்னு சொல்ற. இப்போ அடுத்தது சொல்றது, இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இந்த பிரகிருதியில் இருக்கிறதுன்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம், இதை தாண்டி நம்ம மோட்சத்துக்கு போகணும், அதுதான் முக்கியமானதுன்னு சொல்றோம். அப்ப அந்த மோட்சத்தையும் நீ ஒன்னால சாதாரணமா அடைய முடியாது, அங்கேயும் ஒரு காமம் இருந்தாதான் மோட்சத்தை அடைய முடியும். ஆகையால தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே காமந்தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எல்லாத்துக்கும் தத்வஹித புருஷார்த்தத்தை சொல்றது ஸ்ருதி. அந்த நீ ஒத்துக்கிற வழியிலேயே நான் வரேன், நீ சொல்ற ஸ்ருதியிலேயே தத்துவ விஷயத்துக்கு சொல்ல செய்யும் காமசதக்ரன் இருக்கு, சோகாமயத்த பகுஸ்யாம் பிரஜாயத்தின் இருக்கு, யோ அகாமஹா நிஷ்காமஹா ஆத்த காமஹா ஆத்ம காமஹான்னு ஸ்ருதி இருக்கு. ஆகையால தத்துவஹித புருஷார்த்தங்கள் எல்லாமே காமந்தான் இருந்துருக்கு. இந்த காமனை வெல்லாதவன் யாரு? யாருமே கிடையாது. காமனுடைய ஆளுகைக்கு உட்படாதவன், அதாவது காமனை வெல்லாதவன்னாக்க காமனாலே வெல்லப்படாதவன் யாருன்னு யாருமே இல்லை. எல்லாரும் காமனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவாள் தான். காமஹா கஸ்யவசே கஏஷஹா, காமனை வென்றவன் யாரு? யாருமே கிடையாது. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சுவாமி சாய்கிறார். சுமதி சொல்ற, மகாராஜா கிம் யுஷ்மாபிரபி துர்ஜயோ மகரலாஞ்சனஹா, இவளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுத்து. நீர் விவேகம், நீர் எல்லாரையும் விவேகம் இருந்துன்னா காமத்தை அழிச்சு விடலான்னு சொல்லியிருக்க, உம்மால கூட ஜெயிக்க முடியாதா? என்ன ஸ்ருதி பிரமாணத்தை சொல்லிட்டானே, உம்மால கூட ஜெயிக்க முடியாதா? யுஷ்மாபிரபி துர்ஜயஹா மகரலாஞ்சனஹா, காமனுக்கு மகர தஜம் இருக்கு, அவன் ஜெயிக்க முடியாதவனா? உடனே சந்தேகம் வந்து அவ கேக்குறாளாம். அதுக்கு விவேகன் பதில் சொல்ற, தேவி
மிச்சா திருஷ்டி பிரியசிய மகாமோகசிய பிரலபித்தே கிம் பிரத்யுச்சதே அவசிஷ்டமபி நிஷாமயாமஹா. மிச்சா திருஷ்டி பிரியகசிய மகாமோகனுக்கு ஒரு விசேஷணம் இது. மகாமோகனுடைய வார்த்தையை பார்த்து, மகாமோகனுடைய வார்த்தை தானே இது, இதுக்கோசரம் இதை கேட்டுட்டு என்னத்துக்கு நீ வளரையும் கிடக்கிற என்பதாக வார்த்தை. அந்த மகாமோகனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னு அவனுக்கு விசேஷம், மிச்சா திருஷ்டி பிரியச. மகாமோகன் யாருக்கு பிரியமாக இருந்திருக்கான்? துர்மதிக்கு பிரியமானவனாக இருந்திருக்கான். அப்ப அந்த துர்மதின்றது மிச்சா திருஷ்டி, அதாவது அந்த வஸ்துவை சரியா அறிஞ்சிக்காத இருந்திருக்கிறது தானே துர்மதின்றது, அது விபரீதமா அறிஞ்சிக்கிறது தானே துர்மதின்றது. அந்த துர்மதியினுடைய வயப்பட்டவனாக இருந்திருக்கிற ஒரு வார்த்தை இது, மகாமோகனுடைய வார்த்தை இது. இந்த வார்த்தை இது ஒரு உளறல். இந்த உளறலை கண்டு நீ என்னத்துக்கு பயப்படுற, இன்னும் என்ன இருக்குன்றத பார்த்து மீதி என்ன சொல்றான், இன்னும் என்ன சொல்றான் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்றான். எதி குப்பியதிகோபாய ந கோபமதி வர்த்ததே அகோப விஷயம் கோபம் கதம் கஷ்டித் விஜேஷ்யதே. இப்போ காமனை யாராலும் வெல்ல முடியாதுன்னு சொல்லியாச்சு, காமனை வென்றவர்கள் யாரும் இல்லைன்றதையும் சொல்லியாச்சு. அடுத்தது குரோதன், குரோதனும் வெல்ல முடியாதவனாக தான் இருந்துட்டுருக்கான். என்ன குரோதனை வெல்ல முடியாதா? எப்படி இருக்கும்னா, ஒரு யுத்தத்துக்கு போறோம், யுத்தத்துல ஜெயம்ன்றது எப்படி வரும்? கோபத்தினாலதான் சாத்தியமாகும். ஏன்னா எதிராளி இடத்துல நீ கோபப்படாத, நீ ரொம்ப சாத்விகனா இருந்தேனாக்க உனக்கு ஜெயமே வரப்போறது இல்லை. அப்ப ஜெயம் வரணும்னாக்க கோபத்தினாலதான் வந்து ஜெயிக்கணும். நீயே விவேகனாகவே இருந்தாலும் கூட ஒரு சண்டைன்னு வந்ததுன்னாக்க கோபத்தோட ஜெயிச்சு தானே ஆகணும், கோபத்தோடு தானே இருந்தாகணும். அந்த கோபம் முக்கியம். சரி, கோப விஷயம் கோபகா நச்சே, இந்த கோபமானது கோப விஷயமாக இல்லாத போயிடுத்துனாக்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா யுத்தமே வரப்போறது இல்லை, அவ போட சண்டையே போட போறது இல்லை. அப்போ அந்த விஷயத்துலயும் கோபத்துல தோத்து போயிட்டேன் தான் அர்த்தம். அப்போ எப்படி கோபத்தை ஜெயிச்சிருவனா ஆவன்? எதி குப்பதி கோபாய ந கோபம் அதிவர்த்ததே. அதாவது ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. எதி குப்பதி கோபாய, நாம கணக்கு ஒரு கோபனை குறிச்சு கோபம் கொண்டமானாக்க அது கோபத்தை வென்றவனாக ஆக மாட்டோம். கோப்பனை குறிச்சு கோப்பமே இல்லாத போயிடுத்துனாக்க அப்ப கோப்பனையும் வென்றவனாக ஆகாது. அவன் என்ன கோப்பம் ஜெயிச்சுட்டான். ஆகையில நாம ரெண்டு விதத்திலையும் தோத்து போயிட்டு வாழாதான் ஆகுமே தவிர ஜெயிச்சு வாழாவே ஆக மாட்டோம். ஆகையில சொல்றான் மகாமோகன் சொல்றான், உன் விஷயத்துல நான் சொல்றேன், என்னுடைய சேனாபதியாக இருந்திருக்கிற கோப்பனுடைய பராக்கிரமம் இப்படிப்பட்டது, கோபத்தை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆகையால நீ வந்து நான் சொன்ன பிரகாரத்துக்கு சமாதிய கைவிடணும், அப்படி இல்லைன்னா தேவதாந்திரத்தை குறிச்சு நீ தபஸ் பண்ணலாம், யோகம் பண்ணலாம், இல்ல அப்படியும் இல்ல பெருமாளை குறிச்சுதான் நீ தபஸ் பண்ணுவேன்னு சொன்னேன்னா கூட ஐகிக புருஷார்த்தங்களுக்காக தான் பண்ணணுமே தவிர, இல்ல சொர்க்கம் வரைக்கும் இருக்கிறதுக்கு உண்டான புருஷார்த்தத்துக்கு தான் பண்ணணுமே தவிர மோட்சத்துக்காக தபஸ் பண்ணக்கூடாது. இப்படி தபஸ் பண்ணையானாக்கா சமாதி குலைந்து போகிவிடும், காமனையும் குரோதனையும் அணைச்சி வச்சு உன்னுடைய சமாதியை அழிச்சிடுவேன். இதுதான் மகாமோகன் சொல்லி அனுப்பித்த ஒரு கட்டளை. இத கேட்டுட்டு சொல்ற, இது ரெண்டும் சொல்லி முடிஞ்சு போச்சு. சுமதி கேட்கிறார், நாதா நனு காமத்தோபி கோபோ துர்ஜயா ஏன காமஜயேபி ஸ்வயம் காரணம் பவதி அப்படின்னா. அப்ப இவ சொல்றது பார்த்தோம்னாக்க காமனை காட்டிலும் கோபம் ரொம்ப, கோபனை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்க அப்படின்னா.
லோகத்து வழக்கம் தான், அது லோகத்துல நாமளும் பார்த்துட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் காமம் இல்லாத ஆசை இல்லாதவாளா கூட இருக்கலாம், ஆனா கோபம் இல்லாதவாளா இருக்கிறதுன்றது ரொம்ப குறவு. ஆகையால காமத்தோப்பி கோபகா துர்ஜேகா, ஏன காமஜயேபி ஸ்வயம் காரணம் பவதி. காமனை ஜெயிக்கணும்னா கூட அதுக்கும் கோபம் தானே வேண்டி இருக்கு, கோபம் இல்லாத காமனை ஜெயிக்க முடியாது. ஆகையால இதுல லோகத்துல பார்த்தோம்னாக்க இது கோபத்தை ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கேன்னு சுமதி கேட்கிறான். விவேக சொல்ற, பிரியே தான குரோதோ நக்கலு தோஷாய, இருக்கட்டுமே கோபம் இருந்தா இருக்கட்டுமே, ஆனா ஸ்தானத்துல யாரிடத்துல எந்த விஷயத்துல கோபப்படணும்ன்றத பார்க்கணும். பாகவதாளிடத்துல கோபப்படக்கூடாது, ஆச்சாரியாளிடத்துல கோபப்படக்கூடாது, தகாத விஷயத்துல கோபப்படக்கூடாது, இதெல்லாம் வாஸ்தவம். ஆனா பாகவதாளுக்கு எதிரியா இருக்கிற விஷயத்துல நாம கோபப்படலாம். ஆச்சாரியால நிந்திக்கிறவ யதாசக்தி நிகிருஹியாது தேவதா குரு நிந்தகௌ என்பதாக சொல்லிருக்கு. நம்மளுடைய பரதேவதையாக இருந்திருக்கிற எம்பெருமானையும் ஆச்சாரியாலையும் யாரெல்லாம் நிந்திக்கிறவாளாக இருந்திருக்காளோ அவளெல்லாம் நாம் கோபத்தால அவளெல்லாம் தவிர்த்து அவளை அழிக்கிறதுல தப்பே கிடையாது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ இந்த கோபத்துல நல்ல விஷயத்துல கோபம் கெட்ட விஷயத்துல கோபம்ன்றது ரெண்டா பிரிக்கப்படுகிறது. ஒரு நல்ல கோபம் கெட்ட கோபம்ன்றது ஒண்ணு. அந்த விபரீத விஷயங்கள்லாம் இருக்க சாஸ்திரத்தால அனுமதிக்கப்படாத விஷயங்கள்ல கோபம் வருது, அதுவே சாஸ்திரத்துக்கு ஏற்புடையதாக இருக்கும். சாஸ்திரத்துல அனுமதிக்கப்பட்ட விஷயத்துல கோபம் கொள்ளக்கூடாது, அவ்வளவுதானே தவிர இதை நாம பாகுபாடு இதுதானே, இதுக்காக தானே விவேகமே இருக்கு. ஸ்தானக்ரோதா நகலு தோஷாய யோசவ் காமாதி நிரசனார்த்ததையா பரமார்த்த வேதிபிகி பிரசஸ்யதே. உண்மையில காமம் போறதுக்காக ஒரு கோபத்தை நாம உபயோகப்படுத்தினோம்னாக்க இதை எல்லாரும் பெரியவெல்லாம் கொண்டாடுறா இந்த கோபத்தை. நீ நினைக்கிற மாதிரி ஆளுக்கு எல்லா சமயத்திலயும் எல்லா கோபமுமே அழியக்கூடிய அதாவது கூடாதுன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தூதுவனை பார்த்து சொல்ற, ஸ்ருதமிக ஸ்ரோதவியம் புரூஹி மத்வஜனாத்து யுஷ்மத்து சுவாமினம். அப்ப நீ சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, கேட்க வேண்டியதை கேட்டாய் போச்சு. இப்ப நான் ஒரு சமாச்சாரம் சொல்றேன், இதை கொண்டு போய் மகாமோகனுக்கு இந்த சமாச்சாரத்தை சொல்லு அப்படின்னு. அப்ராணித மகாமோகம் அனங்கீகிருத மன்மதம் விதூத பிரதிகம் லோகே லோகா விவேகம் பகுமம் சியதே. உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் விவேகனு கொண்டாடுகிறார்கள் என்பதாக சொல்றேன். இந்த மாதிரி இந்த விஷயத்தை போய் சொல்லு, அந்த விவேகன் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கான். அப்ராணித மகாமோகம், மோகம் அதுலயும் மகாமோகம், மகாமோகன உயிரே இல்லாதவனாக பண்ணிட்டான். ஏன்னா விவேகம் வந்துருத்துனாக்க மோகம் இருக்கவே இருக்காது. மோகத்துக்கும் விவேகத்துக்கும் வித்தியாசம் என்ன, என்ன எதிரெதிர் தட்டு இல்லை இருக்கக்கூடியது. மோகம் இருந்ததுன்னா அந்த வஸ்துவை பாகுபடுத்தி தெரிந்து கொள்ள முடியாது, நல்லது கெட்டதுன்றத தெரிஞ்சுக்க முடியாது, பிரித்து பார்க்க முடியாது தான் மோகம்ன்றது. விவேகம் இருந்துருத்துனாக்கா மோகம் இருக்காது. அகல உலகத்தார் எல்லாரும் விவேகனை தான் கொண்டாடுறான். அப்போ அந்த விவேகன் எப்படிப்பட்டவனா, அப்ராணித மகாமோகம், மோகம் இல்லாதவனாக பண்ணிட்டோம், மோகனை இல்லாதவனாக பண்ணிட்டோம். அனங்கீகிருத்த மன்மதம், மன்மதனை ஏத்துக்காதவன், மன்மதனை உதறி தள்ளினவன், அப்பதான விவேகம் வரும். ஒண்ணு விதூத பிரதீகம், கோபத்தை உதறி தள்ளினவன், கோபம் கிட்ட வராது. அதாவது உலகத்தார் நினைக்கிற மாதிரி இருக்க விஷயத்துல கோபம் வராது. இப்போ அப்பேற்பட்ட விவேகனை தான் லோகத்துல எல்லாரும் கொண்டாடுறான்ற சமாச்சாரத்தை நீ போய் சொல்லுப்பா அவனுக்கு என்று சொல்ற. தூதன் அது சபையாம் மேகம் எப்படி நியமிக்கிறங்களோ எப்படி சொல்றங்களோ
அதை நான் அப்படியே சொல்லிடுறேன்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு ரெண்டு மூணு இது நடந்துட்டு அப்புறமா சொல்கிறான். வித்ரபதான் நெத்திக்கிரம சொகத்தம் தனக்குள்ள சொல்லுகிறான். சுப்த பிரபோதன சமுத்சுகயா சுமத்யா பத்ஞாசஹா சரித விஸ்வஹிதம் விவேகம் ஜேதுங்க ஏவ ஜகதி பிரபவேத் ததாபி சுவாமி நியோஜயதி மோஹயதி ஸ்வயம் மகான். சுப்த பிரபோதன சுமுத்சுகையா சுமத்யா. நான் ஒன்று சொல்கிறேன், ஒருத்த தூங்கின்னு இருக்கான், தூங்கின்னு இருக்கவன எழுப்புறதுல ஒரு ரொம்ப ஆசையோடு இருந்துருக்கிறவா சுமதி. இது தூக்கம்ன்றது எப்போ என்ன தூக்கம் தெரியுமோ இல்லையோ, நமக்கு அஜ்ஞானமாகிற ஒரு தூக்கம். அந்த அஜ்ஞானமான தூக்கத்திலேருந்து எழுப்புறவள் சுமதி. அந்த சுமதியோடு சேர்ந்து இருந்துருக்கிறவ விவேகம். சுப்த பிரபோதன சுமுத்சுகயா சுமத்யா பத்யா சஹாசரித விஸ்வஹிதம் விவேகம். அப்படிப்பட்ட பத்னியோட கூட, அந்த சுமதி என்ற மனைவியோட கூட உலகத்துக்கு எல்லாருக்குமே ஹிதத்தை பண்ணுகிறவராக இருந்திருக்கிறவன் விவேகன். இந்த விவேகனை ஜெயித்தும் கயேஷ ஜெகதி பிரபவேத்து. இவனை ஜெயிக்கணும்னு யார் முயற்சிப்பா? யார் முயற்சிக்க மாட்டார். விவேகனை யாராலையும் ஜெயிக்க முடியாது, இதுதான் சத்தியமான விஷயம். ஆனா இதுல போய் தற்சாப்பி அதை தெரிஞ்சிருந்தும் கூட சுவாமி நியோஜயதி, தனக்கு சுவாமியாக இருந்திருக்கிறவன் யாரு? மோகன். அவன் போய் என்ன அந்த விஷயத்துல கட்டளை இடுகிறான்? யார் அது? மோகஹா இது ஸ்வயம் நகா. அவன் பேரே மோகன் தானே. முடியாத விஷயத்துல முடியும்னு நினைக்கிறது தானே மோகம். விவேகனை ஜெயிக்க முடியாத விஷயம், முடியாத விஷயத்த முடியும்னு நினைக்கிறவனாக இருக்கிறதுனால சுவாமி நியோஜயிச்சு மோகயிச்சு ஸ்வயம் நகான்னு சொல்லி சொல்றான். இப்போ இது மகாமோகனுடைய வார்த்தை இருந்துருக்கேன், மகாமோகனுடைய செயல் இருக்கேன். இது சர்வதா நடக்காத ஒரு விஷயம். இவன் இப்படி நினைச்சிட்டு இருக்கான், விவேகனை ஜெயிச்சு எல்லாம் பண்ணிடலான்னு நினைக்கிறான். விவேகம் வந்தாச்சுன்னா மகாமோகனுக்கு இடமே கிடையாதுன்றத தெரிஞ்சுக்காத அவன் சொல்லிட்டு இருக்கான்றத சொல்ற. இப்ப அந்த தூதுவனே சொல்றான். இதுக்கு காரணம் இந்த தூதுவனுடைய பேர் வச்சிருப்பாரு சுவாமி, அதுல தான் இருக்கு. சம்பிருதி சத்யஹா தூதஹா அப்படின்னா இவன் சம்பிருதி சத்யம். இந்த சம்பிருதி சத்யம்னாக்க நேர பேசச்சே விபரீதமா சொல்லுவான், மறைவுல சத்தியத்தை சொல்லுவான். அதுதான் சம்பிருதி சத்தியனுடைய காரியம். இப்ப நேர பேசச்சே மகாமோக ராஜாவனுடைய கட்டளைன்னு எல்லாம் சொல்லியாச்சு, இதெல்லாம் நடந்து போயிட்டு யாருமே காமனையும் குரோதனையும் ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாம் நேர பேசச்சே சொல்லிட்டான். ஆனா மறைவுல இருக்கச்சே எது சத்தியமோ அந்த சத்தியத்தை சொல்லி சொல்றான். விவேக மகாராஜாவை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்றத சொல்றான். இப்படி சம்பிருத்தி சத்தியம் சொல்ற வார்த்தை அப்போ வெளியில சொல்லிக்கிறான். மகாராஜா ஜஜேதி ஏகம் குலச அர்த்தே இது நீதி நாதிவர்த்தே தாஹா அப்படின்னா, ஜஜேத ஏகம் குலச அர்த்தே அப்படின்னு, ஒரு குலத்தின் நன்மைக்காக ஒருவனை விடலாம் அப்படின்ற ஒரு பழமொழி இருந்திருக்கு. இது என்னது? இது தஜேதேகம் ஜஜேது ஏகம் அப்படின்றதுக்கு ஒரு புருஷ மோட்சண கணக்கு விட்டமானாக்க அது விட்டாக்க குலநாசகா பவேத்துன்னு சொல்லிருக்கு. ஆகையால ஒத்தனை மாத்தம் விட்டுணும்னாக்க அப்போ பத்தனாவே ஆவான்னு அர்த்தம். அத்து பத்தையவே. இதுல மகாமோகனால உடக்கூடியது இருக்குன்னாக்க அந்த மகாமோகன் ஒத்தனை மாத்திரம், அதாவது ஒரு குடும்பத்துக்கோசரம் ஒத்தனை நாம அழிச்சா ஒத்தனை தியாகம் பண்ணலான்றதுதான் சாஸ்திரம். அந்த மாதிரி அந்த சாஸ்திரத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்ற. மீதி பேர்லாம் போயிடுச்சு போட்டோம்னு, நீ மோகன மாத்திரம் அழி, எல்லாரையும் அழிச்சிடாது, எங்களையெல்லாம் அழிச்சிடாதுன்னு அர்த்தம். ஜெய தேக்கம் குலசியார்த்தே இது நீதி நாதிவர்த்தே தாகா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். அப்ப சுமத்தி சொல்றான்,
ஆரியபுத்திர, எதி முக்தி சாதன சஜ்ஜா புருஷா மோக பிரீத்தி காம க்ரோத லோப தம் லோப மத மத்சர பிரபுதிபி அபிபூயதே ஏதாவான் யுஷ்மதே பரிஸ்ரம விஃபலோ பவதி. முக்தி சாதனமாக இருந்திருக்கிறேன், யோகத்துக்கு பக்தி யோகத்துக்காக தயாராயின்றிருக்கிற புருஷன் இப்படி மகாமோகனாலே அனுப்பிக்கக்கூடிய காமன் குரோதன் லோபன் மத லோப மத மத்தர பிரபிருதிபி அப்படின்னு சொல்லி சொல்றார். இவனாலே அனுப்பிக்கக்கூடியவன் யார் யாரு அப்படின்னா, காமன் குரோதன் ரெண்டு பேரும் தெரியுது. லோபம்னாக்க கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் எல்லாத்தையும் தானே வச்சுருக்கிறது லோபம். மதம்னா தெரிஞ்சது ரொம்ப அகங்காரத்தோட கொழுப்போட இருந்துருக்கிறது. மத்தரன்றது துவேஷம். இதெல்லாம் மகாமோகனுடைய ஆள். இந்த மகாமோகனுடைய ஆள் மொத்த பேரும் வந்து இந்த புருஷன் பாவம் இந்த முக்தி சாதனமாக இருந்துருக்கிற சமாதியை ஆசிரியக்கச்சு இதெல்லாம் அழிஞ்சு இந்த சமாதியை அழிச்சிட்டான்னாக்கா அவனுக்கு மோட்சமே வராத போயிடுமே. உம்முடைய நீர் இதுக்காக தானே சமாதிக்காக தானே நீர் எல்லா காரியமும் பண்ற, உம்ம காரியம் மொத்தம் உம்முடைய பரிசிரமம் முழுக்க வீணா போயிடுமே என்று சுமதி கேட்கிறார். ஆரியபுத்திரா, இது முக்தி சாதன சஜ்ஜா புருஷா மோக பிரயுக்தி காம குரோத லோப மத மத்சர பிரபுதிபி அபிபூயதே ஏதவான் விஷ்ணு பரிசிரம விபலோ பவதி. உன்னுடைய பரிசிரமம் வீணா போயிடுமே. அதுக்கு விவேகம் சொல்றான், தேவி மைவம் மன்மீதாக இந்த மாதிரி நினைக்காத, அசம்சேதாக புனக சோபனமேவ அவ்வாறு எப்பவுமே நல்லத்தையே தான் நினைக்கணும். ஒரு குழந்தை போறது பரீட்சைக்கு போறது போறதுன்னாக்க நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இவனுக்கு போச்சையே மறந்து போயிடுத்துனாக்கா, இவ்வளவு படிச்சுட்டு போனா எக்ஸாமினேஷன் எழுதிச்சே மறந்து போயிடுத்துனா என்ன பண்றது, இல்ல அவன் ஃபெயிலாகி போட்டான்னா என்ன பண்றதுன்னு நீ நினைக்காத. நாம நினைக்கிறதெல்லாம் நல்லத்தை நினைக்கணும், ஹித்தத்தை நினைக்கணும். யாரோ ஒருத்தர் ஆத்துலேருந்து கிளம்புறா, குழந்தை ஆத்துலேருந்து கிளம்புறான் வேலைக்கு போறான், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, கார் எடுத்துட்டு போறான் என்ன நினைக்காது. நல்லபடியா போய் சேருவான்றதான் நம்ம நினைக்கணுமே தவிர விபரீதத்தையே நினைக்கவே கூடாது. நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா நல்லதா இருக்கணும். இவன் கார் எடுத்துட்டு போறான் வேலையா போய் சேருவான், பஸ்ல போனா நாழியாகும், இவன் சீக்கிரமா போயிடுவான், அதுக்காக இது சௌகரியமா இருக்கும்னு நாம நினைக்கணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம நினைக்கணும். இங்கேருந்து நம்ம போறோம், இங்கேருந்து அமெரிக்கா போறோம், அங்க போயும் நம்ம கஷ்டப்பட்டோம்னா என்ன பண்றதுன்னா, அங்க போய் சுத்தமா இருப்போம் தான் நினைச்சிருந்தான் நம்ம போனோமே தவிர அங்க போய் கஷ்டப்படுவோம்னு நினைச்சிருந்தோம்னாக்க கஷ்டம்தான் வரும். அங்கேருந்து இங்க வரும், இங்க வந்து பெருமாள் சேவை கிடைக்காத போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு நினைச்சு போனா, பெருமாள் சேவை கிடைக்கும்னு நினைச்சிருந்துதான் நம்ம வரோமே தவிர அதுதான் நினைச்சிருந்த வரணுமே தவிர கிடைக்காத போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்றது நினைக்கவே கூடாது நாம. அந்த மாதிரி நீ எப்ப பார்த்தாலும் இந்த இந்த பயத்தை எதிர்மறையாவே நீ நினைக்கிறீங்க. இது காமக்ரோதம் எல்லாம் வந்து புருஷனுடைய சமாதியை கொலைச்சிட்டான்னா என்ன பண்றதுன்னு எல்லாம் நீ என்னத்துக்கு நினைக்கிற, இவெல்லாம் வரமாட்டான், புருஷனுடைய சமாதி நல்லபடியா நிறைவேறும்னு நினைய ஏன் இப்படி நினைக்கிறேன்னு கேக்குறான். ஆகையில எல்லாரும் நாம நினைக்க வேண்டியது எல்லாமே நல்லத்தான் நினைக்கணுமே தவிர விபரீதத்தையே நாம நினைக்க கூடாது. அது பெருமாளுடைய அனுகிரகத்தினால நல்லதே நடக்கும்னு நாம நினைப்போம். தேவி மைவம் மன்மீதாக அசம்சேதா புனக சோபனமேவ்தைரவதாரிதே பகவதி க்ஷிப்தே விரோத பிரமே சாங்கோபாய விபாக சம்ருதவதி சம்பதமதி சம்பிரத்யசௌ சாதக காமக்ரோத நிஷாத கண்டக மிலதி காலுஷ்ய பங்கச்சட நிர்முக்தேன சீதலேன சுபதா நிஸ்ரேயசம் ப்ராப்ஸ்யதி. ஸ்ரீபாஷ்யன் நாலு அத்தியாயத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை நாலு பாதம் இருக்கிற ஒரு ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுடுற சுவாமி தேசி. என்ன அழகு, த்ரையந்தைரவதாரிதே பகவதி. காரணாத்தியாயம்னு முதல் அத்தியாயத்துக்கு பேர். சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணம் ஆறு,
ஜெகத்காரணம் யாரு? ஜெகத்காரணம் பிரம்மா, அந்த பிரம்ம வேற யாரும் இல்ல, சாட்சாத் பெருமாள் தான், ஸ்ரீமன் நாராயணன் தான் சொல்றது ஸ்ரீபாஷ்யத்துல முதல் அத்தியாயம். இந்த முதல் அத்தியாய விஷயத்தினால இதை நாம தெரிஞ்சுட்டோமானாக்க, த்ரையந்தைரவதாரிதே பகவதி, வேதாந்தங்களை கொண்டு பெருமாள் தான், பெருமாள் இருக்கேன்ற பெருமாளை பத்தி நாம தெரிஞ்சுட்டோமானாக்கா ஒரு கிளாஸ், அடுத்த கிளாஸ் க்ஷிப்தே விரோத பிரமே. இது ரெண்டாவது அத்தியாயத்துல வரக்கூடிய விஷயம். ஸ்ரீபாஷ்யத்துல விரோத பிரமம், இந்த பெருமாள் விஷயத்துல எத்தனையோ கலக்கங்கள்லாம் வரும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றா. அந்த மாதிரி எல்லாம் இல்ல, பெருமாள் இப்படிதான் இருந்துருக்கார், சிருஷ்டிக்கும் ஸ்திதி பிரளயத்துக்கு காரணமாக இருந்துருக்கிற பிரம்மம் இப்படிதான் இருக்குன்னு ஒரு நிஷ்கர்ஷமும் வந்துருத்தோம்னாக்க, அந்த இதுக்கு விரோதியா நாம நினைக்கக்கூடியதுக்கு விரோதமாக வரக்கூடிய பிரமங்கள், அந்த பிரமங்களும் அகன்று விட்டதே ஆனால் ரெண்டாவது, இது ரெண்டாவது அத்தியாயத்தினால சொல்ற விஷயம். சாங்கோபாய விபாக சம்பிரதமதி சம்பிரத்யசௌ சாதகஹ. மூணாவது அத்தியாயம் சாதனாத்தியாயம்னு பேரு. மூணாவது அத்தியாயத்துல அந்த சாதனாத்தியாயத்துல என்ன சொல்றாருன்னா, உபாசனம் பண்ணணும், உபாசனம் பண்ணச்சே அதுக்கு சாதனம், அந்த உபாசனம் எப்படி பண்ணணும், எந்தெந்த குணங்களை நாம உபாசனத்துல உபாசனம் பண்ணச்சே, எந்தெந்த குணங்களுக்கு உபாசனம் பண்ணணும், எந்த குணங்களை விட்டுடணும், எதுலாம் எதோட சேரும் என்றதெல்லாம் அந்த உபாசன விஷயமான சிந்தை இது மூணாத்தியாயத்துல பண்றது. இந்த மூணாத்தியாயம் பண்ற பிரகாரத்துக்கு நாம எப்படி உபாசனம் பண்றதுன்றத நாம தெரிஞ்சுட்டோம்னா, சாங்கோபாயம் இதுக்கு அங்கம் என்ன, அங்கு என்ன, இப்படிப்பட்ட விபாகங்கள் இப்படி தனித்தனியாக இருக்கக்கூடியது. சம்பிரத மதிகி, இதனாலே நல்ல ஒரு கலக்கம் இல்லாமல் நல்ல எண்ணம் ஏற்பட்டதுனாக்க, சம்பிரத்யசம் சாதக காம குரோத நிஷாத கண்டக மில காலுஷ்ய பங்கச்சடா நிர்முக்தேன. காமன் குரோதன் இப்படிலாம் இவெல்லாம் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிறேன். ஒரு சேத்தும் சேரோடு இருக்கிற ஒரு மார்க்கம், இந்த சேரோடு இருக்கிற மார்க்கம் வழி இருந்துருக்க, காமம் இந்த முள்ளோடு கூட இருந்துருக்கிற கெட்ட சேர்ல இருக்கிற இருக்க, இதிலேந்து இந்த வழியிலேந்து விடுபட்டு சீதலேன சுபதான் நிஸ்ரேயசம் பிராப்யதி. ஒரு குளிர்ந்த ஒரு மார்க்கத்தினால மோட்சத்தை அடைகிறான்னு சொல்றோம். அர்ச்சிராதி கட்டி அதிவாகிகள்லாம் வந்து அழைச்சிட்டு போற மார்க்கம் இது. நாலாத்தியாயத்துல பலாத்தியாயத்துல சொல்ற விஷயம், இப்படி சீபாஷ்யத்துல சொல்லப்பட்ட விஷயம் முழுக்க ஒரே ஒரு ஸ்லோகத்துல சுவாமி அழகா சாய்க்கிறார். இந்த இடத்துல த்ரையந்தைரவதாரிதே பகவதி க்ஷிப்தே விரோத பிரமே சாங்கோபாய விபாக சம்பிரதமதி சம்பிரத்யசௌ சாதக காமக்ரோத வினா நிஷாத கண்டக மிலதே காலுஷ்ய பங்கச்சடா நிர்முக்தே நச சீதலே நசுபதா நித்ரேயசம் பிராப்யதி. இப்படி பேசிட்டே இருந்துருக்கே திரை மறைவுல ஒரு வைத்தாளிக்கா சமயத்தை தெரியப்படுத்துறவா, அதாவது உதய காலத்துல உதயத்தை தெரியப்படுத்துவா, ஸ்துதி பாடுறவா, சாயங்காலம் வேணா சாயங்காலத்தை தெரியப்படுத்துறவா. அப்போ திவ்ய வைத்தாளிக்கா ரெண்டு பேர் அந்த சமயத்தை தெரியப்படுத்துறா, சாயங்காலம் வருதுன்றத தெரியப்படுத்துறா. அதுல முதல்ல இருக்கிற வைத்தாளிக்கா சொல்றான், ரம்யா யாமவதி பதார்ப்பணபடி ராகாப்திவேலோத்கதி சேத்தோ ஜன்ம கதம்ப தூளி விததி ஸ்ருங்கார சூடா ஜபாம் சம்மோக த்விபசோண பிந்து படலி சந்தியாஜரி ஜம்பதே. பிரத்யக்திக்வனிதா பயோதர தட்டி
காஷ்மீர பங்கஜ் ஜோதிஹி என்பதாக சொல்றார். அந்த சாயங்காலம் எப்படி இருக்குன்றது சொல்றார். இந்த சாயங்காலம் வருது, இது பார்க்கச்சே ராத்திரின்ற ஒரு பெண் ரம்யா யாம் அவதீய தாற்பணப்பட்டி, அந்த ராத்திரின்ற ஒரு பெண்ணு வரத்துக்காக விரித்த ஒரு அந்தி போது இருக்க, அந்த பெண்ணுக்காக அவர் நடக்கிறதுக்காக விரித்த ஒரு நடப்பாவாடை மாதிரி இருந்துட்டு இருக்கான். தரையில் நடக்க மாட்டான். பெருமாள் கூட சில விசேஷ உற்சவங்கள்லாம் இழைச்சு கீழே நடப்பாவாடைன்னு சொல்லி ஒரு துணி கீழே போடுவா, அது மேல பெருமாள் எழுது. அந்த மாதிரி இந்த சாயங்கால வேளையில இருக்கிற இந்த இரவுன்ற ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு நடக்கிறதுக்காக ஒரு சிகப்பு நிறத்துல இருந்துட்டு இருக்கிற ஒரு துணியோன்னு சொல்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான் அந்தி போதுன்றது. ரம்யா யாம் அவதி தாற்பணப்படி ராகாப்தி வேலோத்கதி சக்கசவேல்னு இருந்துட்டு இருக்கு. இந்த சக்கவேல்னு இருக்கிறது என்னன்னாக்க, இந்த ராகம்ன்றது இருக்க, ராகம்ன்றதுக்கு சிகப்புன்னு அர்த்தம், ஆசைன்னு ஒரு அர்த்தம். ஆசையே கடல் கடந்து வந்துருத்தோம் என்னமோ, அது ஆசைன்றது ஒரு பெரிய சமுத்திரம், ஆசையே கடல் கடந்து வந்துருத்தோன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி சாயங்கால வேலை சிகப்பா இருந்துட்டு இருக்கு. சேதோ ஜன்ம கதம்ப தூளி விததிஹி, மனசே ஒரு கதம்பம் மாதிரி இருக்கு. அந்த சேதோ ஜென்ம மனசுல உண்டானவன் யாரு, காமன் தான். அந்த காமனுக்கு மன்மதன்றது அவனே ஒரு கடம்ப மரத்தினுடைய பூ தாத்துக்கள் மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல சாயங்கால வேலை பார்த்தோம்னா சிங்கார சூடாக ஜபான், சிங்காரம் வந்து தன் தலையில ஒரு செம்பருத்தி பூ வச்சுக்கிற மாதிரி, அந்த சிகப்பா இருக்கு, சாயங்கால வேலை சகசவேர்னு இருக்கும், அதை பார்த்து செம்பருத்தி பூ வச்சுட்ட மாதிரி இருந்துட்டு இருக்கு. சம்மோக த்விபசோன பிந்து படலி, சம்மோகம் மோகன்ற ஒரு யானை, அந்த யானையினுடைய மதஜலம் பெறுகிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். சிவந்து அது மதஜலம் சிகப்பா இருக்குமா, அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கான். சந்தியா ஜரீஜம்பதே, சந்தியன்றது ராத்திரி வேளை, அதாவது அந்த சந்தியா காலம், ராத்திரிக்கும் பகலுக்கும் இடைப்பட்ட ஒரு வேளை. அது எப்படி இருக்குன்னாக்க, இந்த மேற்கு திக்கு பிரத்யக் திக் வனிதா பயோதர தடி காஷ்மீர பங்கத்யுதிகி, மேற்குன்ற ஒரு திக்கு இருக்கு, அவளே ஒரு பெண்ணு, அந்த பெண்ணினுடைய மார்பகங்களுக்கு பூசப்பட்ட ஒரு குங்குமப்பூவும் சந்திரமும் எழுச்சி பூசப்பட்ட குங்குமப்பூ மாதிரி இருந்துருக்குன்னு சாயங்கால வேளைய ஒரு வைத்தாளிக்கன் வர்ணிக்கிறான். இன்னொரு வைத்தாளிக்கன் சொல்றான், தினாதிபவினா கிருதி வியதன கிண்ண சந்தியா வரும் விதூத கபரீபர பிரசர கௌசுகா பாதகம் விசிருங்கலிந்தஜா ஜலதரங்க பங்காவளி மலிமசமிதம் தமோ ஜகதசேஷ மாசூபதி ஆசூபதி. இது என்ன தெரியுமா, இது இப்போ சூரியன், சூரியனுடைய மனைவி. இப்போ அந்தி பொழுதுன்றது இருக்க, சாயங்கால வேலைன்றது இருக்க, இப்ப பகல் தன்னுடைய பசியாக இருந்திருக்கிற சூரியனை விட்டு பிரியறதுனால இவ என்ன பண்ணிருக்க, அந்த தலையெல்லாம் கூந்தல்லாம் அப்படியே விரிச்சுட்டு இருக்கலாம். அந்த கூந்தல் கண்ணங்கரையில இருக்க, அது விரிச்சுட்டு இருக்கிறதுனால இருட்டு வந்துட்டே இருந்துருக்கேன். தினாதிப வினாகிருதி 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 வியசன, அவ என்ன நாளைக்கு வரைக்கும் வரமாட்டானோ இல்லையா, அதனால ஒரு வியசனம் வருது. வியசன சின்ன சந்தியா வது, சந்தியாகிற ஒரு வது பெண், விதூத கபரீபர பிரசர கௌதுகா பாதகம், அந்த முடி அப்படி விரிச்சன்னாக்க கண்ணங்கரையில் இருக்கு, அதனால இருட்டு வர ஆரம்பிக்கிறது. ஒண்ணு, ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டான், விசிருங்கல கலிந்த ஜாஜல தரங்க பங்காவணி, அந்த யமுனயாத்தினுடைய ஒரு யமுனயாத்தினுடைய ஜலம் அப்படியே கண்ணங்கரையில் இருந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி தடையில்லாமல் பெருகிறது இந்த ராத்திரி வேளைன்றது. இது என்ன பண்ணும் கடைசியில் அப்படின்னா, இந்த தமகா ஜெகதசேஷம் ஆச்சூட்டுபதி ஆச்சூட்டுபதி அப்படின்னா,
லோகம் மொத்தத்தையுமே அப்படியே உறிஞ்சு விடுது. என்ன இருட்டுனால மொத்தம் இருள்னாலே சூழப்படுகிறது அப்படின்னு சொன்னான். விவேகம் சொல்லு கர்ணன் தத்துவா, பின்னாடி ஒரு குரல் கேட்கறது, அதை கேட்டுட்டு சொல்ற, தேவி திவாபீத பிராயசிய அஸ்மத் பிரதிபக்ஷசிய சௌப்திக சன்னாக சமயம் சூச்சயதா பிராயேண ஸ்வதா வியாதவாதினோ வைத்தாளிக்கோ அப்படின்னு. நமக்கு எதிராளியாக இருந்துட்டு இருக்கிறவாள்லாம் யாருன்னா திவாபீத பிராய கோட்டா மாதிரி, கோட்டான்னு ஒரு பட்சி, அந்த பட்சி அந்த அது பகல்லாம் பயம், பகல்ல கண்ணு தெரியாது, ராத்திரியில மாத்திரம் அது கத்தின் இருக்கும். அது அந்த மாதிரி நம்மளுடைய எதிரிகள்லாம் பகலுக்கு விவேகம் இருந்தா பகலாச்ச, ஆகையால விவேகம் இல்லாத ராத்திரியே எதிர்நோக்கி இருந்துட்டு இருக்கிறவா, அவ செய்கிறவா அவ அதோட அவ பண்ற காரியம்லாம் என்னன்னா ஒரு சாஸ்திரியமான காரியமே கிடையாது. போர் புரிந்துமானா தூக்கத்துல இருக்கச்சே அவளை வதம் பண்ணக்கூடாது. ஆனா இவாளுடைய காரியம் எப்போனாக்க தோர் தூக்கத்துல இருக்கச்சே வதம் பண்றதுதான் இவாளுடைய காரியம். அந்த மாதிரியான ஒரு முயற்சி அவ, அதுதான் இந்த வைத்தாளிக்கால் சொல்றான். சரி நீயும் பாரு, இதுக்கு மேல ஒரு சின்ன விஷயம்தான் நான் சொல்ல போறேன், வேற ஒண்ணுமே இல்லைன்னா பிரகாஷா சங்கோஷம் பஜதி ஜகதா சீததி ரவௌ தமிஸ்ரா விஷ்பூர்த்தி ஸ்தகயதி முகம் சக்கரஹரிதா அவஸ்கம் தான் விஸ்வம் சுமுகி மதுனா சாக மதுனா விதத்தே துர்தாந்தா விவிதம் அபநீதம் ரதிபதி. சூரியன் துர்தசை அடைஞ்சதுனால லோகத்துல பிரகாசம் குறைஞ்சு போயிடுது, அந்த இருள் வந்து பிரகாஷா சங்கோச்சம் பஜதி ஜெகதா சீததி ரவௌ தமிஸ்ரா விஷ்பூர்த்தி ஸ்தகயதி முகம் சக்கரரகிதா. இந்த இருட்டு மேல வந்துடுத்துனாக்க அது என்ன பண்ணும், கிழக்கனுடைய முகம் என்ன, கிழக்கு சக்கரனுடைய சக்கரனா இந்திரன், இந்திரனுடைய முகம்ன்றது இருக்கு, இந்திரனுடைய திக்கு கிழக்கு திக்கு, அந்த கிழக்கு திக்கு மூடுறதுனாக்க இருட்டு சூழ்ந்து போறது. சரி நீ எப்படி இருக்கு, நீ நல்ல முகத்தோட நீ இருந்துட்டு இருக்கவளாக இருந்துட்டு இருக்க, இப்ப என்ன பண்றன்னா அவஸ்கந்தன் விஸ்வம் சுமுகி சுமுகி மதுனா சாக்கம் அதுனா, அதுனா இப்பொழுது காமனோட கூட சேர்ந்து வசந்தம் சேர்ந்து காமனும் வசந்தமும் சேர்ந்து இவ என்ன பண்றான்னு கேட்ட பல அக்கிரமங்களை பண்றான் மன்மதன். விதத்தே துர்தாந்தா விவிதம் அபநீதம் ரதிபதி, ரதிபதி ரத்தியினுடைய கணவனாக இருந்துட்டு இருக்கிற மன்மதன் காமனோட சேர்ந்துண்டு ராத்திரி வேள எத்தனையோ தவறுகளை பண்றான், தப்புகளை பண்றான். அஸ்ராந்த சந்ததிபிஹி ஆபரண பிரகாசைஹி அம்ரேடயந்த்ய இவ மங்கள தீபபாசஹம் அந்தஃபுரம் திலகயந்தி சபம் சமந்தாதி ஆராத்திரிகம் மிருகதிருஷோ நியமம் விதாத்தும். இவெல்லாம் நிறைய ஆபரணங்கள்லாம் போனன்றிருக்கா, இந்த ஆபரணங்களுடைய பிரகாசத்தை பார்த்தோம்னா இது மங்கள தீபங்களுடைய ஒளிய கூட அதிகப்படுத்துவோம் போல இருந்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பெண்கள் இவாள் எல்லாரும் ஒரே சமயத்துல எல்லா இடத்துலயும் ஆர்த்தி எடுக்கிற மாதிரி அந்த புறத்துக்கு அலங்காரமாக இருந்துருக்காந்தி ஆபரண பிரகாசை ஆம்ரேடயந்தி ஆம்ரேடயந்தி மங்கள தீபாசகம் ஆம்ரேடயந்தினா ஆர்த்தி எடுக்கிறது, இந்த மங்கள தீப பாசத்தினால ஆர்த்தி எடுக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கேன். இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்தஃபுரம் திலகயந்தி சமந்தாத்து ஆராத்திரிகம் மிருகதிருஷோ நியமம் விதாத்தும். எல்லாம் ஆர்த்தி எடுக்கிற மாதிரி செய்யற இருக்கிறதுனால அந்தஃபுரத்துக்கு அலங்காரமா இவெல்லாம் இருந்துட்டு இருக்க. ததகம் இவ சாந்தியம் நியமம் அனுபால்ய, இப்ப நான் சாயங்கால வேளை பண்ண வேண்டியதாக இருந்திருக்கிற சந்தியாவந்தனத்தெல்லாம் அனுஷ்டிச்சுட்டு பரபிரம்ம பிரவண மானசம் புருஷம் அபிரக்ஷாமி, பரபிரம்மமாக இருந்திருக்கிற எம்பெருமானையே நினைத்திருக்கிற புருஷனை போய் நான் அவனை காப்பாத்துறேன், அதுல ஒன்னு பாதுகாக்கிறேன் ரட்சிக்கிறேன், இந்த மகாமோகனுடைய ஆள் காமன் குரோதன்
துவேஷம் மதம் லோபம் மத்சரம் இவெல்லாம் வராதபடி நான் பார்த்துக்கிறேன். பவத்யபி சாந்தி சாந்தியாதி பரிஜன சேவிதா மங்களாச்சரண சௌதம் அதிருக்கியன் மத் பிரத்யாகமன பிரதீட்சா வர்த்தேதாக. நீயும் என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, உனக்கு தோழிமார்களாக இருந்திருக்கிற சாந்தி 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 பொறுமை சாந்தி இவெல்லாம் இந்த ஊழியர் உன்னுடைய தோழிகளோட சேர்ந்து ஊழியர்களோட சேர்ந்து மங்களம் அனுஷ்டிக்கணும். ஆகையால அதுக்காக மாடியில ஏறி நான் எப்ப வருவேன்றதையே நீ பார்த்துட்டு இரு, நான் போய் புருஷனை ரட்சிக்கிறேன்னு சொல்லி முடிக்கிற இந்த 3வது அங்கத்தை. இப்படி விவேகன் பண்ணக்கூடிய ரக்ஷை நம் போன்று இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் அந்த ரக்ஷை இருக்க வேணும்னு பிரார்த்தித்து கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.